வெண்ணில தாங்க குடம் கொண்டு வரல. வெண்ணில எங்கடா? தெரியலையாடா. இங்க பாருங்க, ஒரு கொட வரலங்கிறதுக்காக பூஜைக்காக வெயிட் பண்ண முடியாது. யாராவது தண்ணி எடுக்காதவங்க இன்னொரு கொட போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க. வரும்போது நம்ம கூட தானடா வந்த, அதுக்குள்ள எங்கடா காணோம்? இல்லடா, குளத்துக்கிட்ட பார்த்த அதுக்கப்புறம் நீ வந்து உன் பின்னாடி நான் வந்துட்டேன். கூட்டத்தில் அவ்வளோ கவனிக்காம விட்டுட்டேன்டா. சரி வா, எங்க இருக்கான்னு போய் பாப்போம். வா தேடுங்க, மொத்த பேரும் நல்லா தேடுங்க. நீங்க எங்க தேடினாலும் வெண்ணிலா கிடைக்க மாட்டோம். கோவில்ல வேற தேடுவாங்களே, எங்க அந்த பழம்? அந்த அம்மா எங்க தானே வீசினாங்க? கண்ணு கேட்டின தூரம் வரைக்கும் அந்த எலுமிச்சை பழத்தை காணுமே, எங்க போயிருக்கோம்? எந்த அபசகுணமும் நேராம நீதான் காப்பாத்தணும். அந்த அம்மா சொன்ன மாதிரி இந்த எலுமிச்சை பழத்தை சூலத்துல குத்தி நான் அந்த பொண்ணு புதக்குழியில விழுந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல மொத்தமா மூழ்கிடுவா. ஓகேடா, சூப்பர்.
ஸ்வேதா, அவ மூழ்கிட்டா. அவ மட்டும் மூழ்கல, மாமா மேல அவ வச்சிருந்த ஆசையும் சேர்ந்து மூழ்கிடுச்சு. இனி அவளால எனக்கு எந்த தொல்லையும் இல்ல மருத. சுயம்புவான சங்குக்கு நடக்கிற பூஜையோ, அதை தொடர்ந்து இந்த கோயில் மணியை தம்பதிகள் அடிக்கிறதோ காலகாலமா நம்ம ஊர்ல நடந்துகிட்டு இருக்கு. கணவனோ கணவனாக போறவனோ தனக்கான வாழ்க்கை துணைய தான் தோள்ல தூக்கி வச்சு இந்த கோயில் மணியை அடிக்க வச்சா ஏழேழு ஜென்மத்துக்கும் தம்பதிகளா இருப்பாங்கிறது ஐதீகம். அப்படி அடிக்கிறவங்களோட ஜாதகத்தை பார்த்தா அதுல அவங்க பூர்வ ஜென்மத்துல கணவன் மனைவியா இருந்ததுக்கான அமைப்பு இருக்கும். அதனாலதான் காலங்காலமா அந்த உறவு தொடர்ந்து இருக்கிறதுக்கு ஆண்டவன் வழிகாட்டுற மாதிரியான விஷயங்கள் இங்க நடக்குது. எல்லா இடத்துலயும் தேடிட்டா, எங்கேயும் காணோம். சரி வா.
அட என்னப்பா விட்டுட்டியே. சரி சரி அடுத்த ஜோடி வாங்க. ஆ தூக்கப்பா தூக்க தூக்க பாப்பா. ஆ ஆ நல்லா நல்லா. போப்பா நீங்களும் அடிக்கலையா? சரி அடுத்த ஜோடி வாங்கப்பா. ஆ தூக்கு 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 சீக்கிரம். அடுத்த ஜோடியா இருப்பா. முத்தரசு இங்க வாப்பா. முத்தரசு நீ ஸ்வேதாவ தோள்ல தூக்கி இந்த கோயில் மணியை அடிக்க வைப்பா. ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் ஸ்வேதா ஓ மனைவியா வரணும்னு நினைச்சுட்டு அவளை தூக்குப்பா. என்னப்பா யோசிக்கிற? ஒன்னு லட்சத்து போமா. போப்பா தூக்குப்பா. என்ன தூக்குங்க பட்டு. ஜிலேபி வேணாம், நான் இன்னும் சாப்பிட கூட இல்ல. உன்னை தூக்குறதுக்கு மனசுல மட்டும் இல்ல உடம்புலயும் தெம்பு இல்ல. என்ன இப்படி சொல்றீங்க? என்ன பட்டு? ஜிலேபி எனக்கு இந்த ஜென்மமே போதும்னு நினைக்கிறேன். அடுத்த ஜென்மத்திலயாவது நல்ல சமைக்க தெரிஞ்சவள நான் கட்டிக்கிறேன். பிளீஸ் என்ன விட்டுடு. அப்பவும் சாப்பாடு தானா? பிளீஸ் பட்டு என்ன தூக்குங்கன்னு சொல்றேன். சரி சரி இரு, நான் ஒரு ஸ்டூலாவது தூக்கிட்டு வரேன். ஜிலேபி இது மேல ஏறி நில்லு, அப்படியே உன்னை அலேக்கா தூக்கி அந்த மணியை அடிக்க வைக்கிறேன். இப்படி எல்லாம் பண்ண கூடாதப்பா, தோள்ள தூக்கிதான் மணி அடிக்கணும். எல்லாரும் சிரிக்கிற மாதிரி பண்றீங்களே, முதல்ல தூக்குங்க பிளீஸ் பட்டு.
இரு கண்ணாடி காட்டிக்கிறேன். என்னடா இன்னைக்கு எனக்கு வந்த சோதனை. வா, நானும் தூக்குறேன். என்ன பாக்குறீங்க? தூக்குங்க. தகல, கமான் கமான் தூக்கட்டுமா?